அனைவருக்கும் வணக்கம் காஷ்மீர் மாநிலத்திற்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்த மத்திய அரசு அதனை இரண்டாக பிரித்து யூனியன் பிரதேசங்களாக மாற்றியது இதற்கு பாகிஸ்தான் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இது தொடர்பாக ஐநாவில் புகார் அளித்தது ஆனால் சீனாவைத் தவிர வேறு எந்த நாடும் பாகிஸ்தானை ஆதரிக்கவில்லை இதனால் பாகிஸ்தான் மிகவும் கடுப்பாகியுள்ளது இதையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே போர் மேகங்கள் இந்நிலையில் நன்கானா சாஹிப் என்னும் இடத்தில் கட்டப்பட்டு வரும் ரயில்வே நிலையம் ஒன்றை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாகிஸ்தான் ரயில்வே துறை அமைச்சர் ஷேக் ரஷித் அகமது இந்தியாவில் குறிப்பிட்ட எந்த ஒரு இடத்தையும் தாக்கி அளிக்கவல்ல நூற்றி இருபத்தி ஐந்து கிராம் முதல் இருநூற்றி ஐம்பது கிராம் எடையுள்ள அணுகுண்டுகள் எங்களிடம் உள்ளன இந்திய பிரதமர் மோடியின் சிந்தனையானது காந்தி மற்றும் நேருவின் சிந்தனைகளில் இருந்து முற்றிலும் செய்துள்ளது போல பாகிஸ்தான் செய்யாது என்ற எண்ணத்தில் இந்தியா அணுகுண்டு சோதனைகளை நடத்தியது முதல் தவறு அதேபோல் காஷ்மீர் மக்கள் எதிர்ப்பு காட்ட மாட்டார்கள் என்ற எண்ணத்துடன் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியன்று காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தது இரண்டாவது தவறு என தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் ரயில்வே துறை அமைச்சரின் இந்த திமிர் பேச்சு இந்தியர்களிடையே கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது அணுகுண்டெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு எந்த நாட்டுக்கிட்ட பிச்சை எடுக்க போறீங்க பாஸ் நன்றி